நாணிகளிடம் பூஜையில் வேண்டுகோள் கேட்பதை பற்றி விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கேட்கணும், அடுத்து என்ன செய்ய வேண்டும், உடல் ஆரோக்கியம் வேண்டும் கேட்கணும். நோய் இல்லாமல் இருந்தால் உடல் ஆரோக்கியம் தான், திடமான சிந்தனை, திடமான உடம்பு வேணும் கேட்கணும். உடம்பு தான், இந்த உடம்பு தான் ஞானத்துக்கு துணையாக இருக்கும். இந்த தேகம்தான் உடம்புக்கு, இந்த தேகம்தான் ஜென்மத்தை கிடைத்திட்ட துணையாக இருக்கும். அதுக்கு நோய் வராமல் பார்த்துக்கணும், நோய் வந்துச்சுன்னா செத்துப்போவான். அப்போ நோய் வராமல் உடம்பை காப்பாற்றிக்கணும். அப்போ நீடி ஆயில் பரணும், நீடி ஆயில் பரணும், உடல் ஆரோக்கியம் இருக்கணும், நீடி ஆயில் பரணும். அப்போ குடும்பத்தில் அமைதி இருக்கணும், எப்போ பார்த்தா சாந்தியமே ஒடியாக இருக்கணும். குடும்பத்தில் வந்து அப்படியே சாந்தியமே இருக்கணும், அந்த பசிபிக் சமுத்திரம் போல் சாந்தியமே இருக்கணும். குடும்பத்தில் நோயும் பிரச்சனையும் தாங்க வறுமையும் இருக்கக்கூடாது, சாந்தியமே கொடிக்கொண்ட குடும்பமாக இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், நீ நம்ம இஷ்டமாது முன் செய்த வேணா ஒன்று விடுமா, கடன் சுமையாக இருக்கும். முன் செய்த வேணா என்ன செய்யும், மனைவிக்கு நோயும் பிள்ளைக்கு நோயாக இருக்கும். முன் செய்தத்துக்கு நோய் என்ன செய்யும், முரண்பட்ட நண்பர்கள் முரண்பட்ட உடன்பாடாக மாறிக்காது. முன் செய்தப்பாவும் உடன் முரண்பட்ட நண்பர்கள் முரண்பட்ட உடன்பாடப்பாக மாறிட்டும். அது புகழ் இல்லாத தாய் தந்தையாக மாறிக்கும், நோய் சுந்த உடம்பாக இருக்கும். இப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய துன்பத்தை, இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது ஐயா. நோய் சூழ்ந்த மனைவி, நோய் சூழ்ந்த உடம்பு, முரண்பட்ட பிள்ளைகள், முரண்பட்ட நண்பர்கள், பொல்லாத வறுமை, தீராத கடைசுமை, தொட்டு தொலங்காமை, இப்படி இருந்தால் நான் என்னையா செய்ய முடியுங்க, எப்படியா நான் ஜென்மத்தை கடத்திட்டுன்னு சொல்லுவான். தெரியும் மகனே, எனக்கு அது தெரியும், நீ செய்த பாவத்தின் காரணமாக அந்த மாதிரி வந்திருக்குது, கடைசி வந்திருக்குது. உன் திருவடியை பற்று, எல்லாத்தையும் நாங்கள் உடச்சி தரேன்னு சொல்லுவார். புண்ணியவன் அல்லவா, அவர் செல்வத்துக்கு அதிபதி அல்லவா, செல்வத்தின் அதிபதி அல்லவா, குபேரன் அவர், ஞானிகள் அல்லவா, எதை வேணாலும் செய்வாங்க, எதை வேணாலும் செய்வார், எதை வேணாலும் செய்வான். என்ன எவனுன்னா, என்னப்பா வறுமையெல்லாம் வாழ் வேணும் தர்றேன், கடன் சுமத்தி ஏறவனும் அருள் செய்கிறேன், மனைவிக்கு நோய் இருக்குது நீ தர்றேன், பிள்ளைகளுக்கு நோய் இருக்குது நீக்கிறேன், உடனே உடனே எனக்கு உடல் ஆரோக்கியம் வேணும் நீக்கிறேன், அதையும் செஞ்சுத்தரேன், எல்லாம் நீ எதை விரும்புகிறே செஞ்சுத்தரேன். என்ன வேணும், எனக்கு உடல் ஆரோக்கியம் தான் போதும்ப்பா, எனக்கு நீடி ஆயில் வேணும்ப்பா. எதுக்கு நீடி ஆயில்னா, எதுக்கு நீடி ஆயில்னு கேட்டான், உன் திருவுரலை தினம் பெற்று நான் பெறுவதற்கு நீடி ஆயில் எனக்கு வேண்டும், அதுக்கு தேகம் எனக்கு ஒத்துழைக்க வேண்டும், தேகம் ஒத்துழைக்காவிட்டால் எனக்கு நீடி ஆயில் கிடைக்காது, ஆக எனக்கு நீடி ஆயில் போகிறதுக்கு தேகம் ஒத்துழைப்பு தர வேண்டும். அப்போ எனக்கு நீ தேகத்தை திடமாக தருவதற்கு அறிவு தர வேண்டும், என்னை பக்குவப்படுத்த வேண்டும் அப்படின்னு கேட்குறேன். அப்போ இதெல்லாம் நீக்கிட்டே வருவான், கடன் சுமை தீருது, குடும்பத்தில் அமைதி இருக்குது, நோய் இல்லா குடும்பம், நோய் இல்லா மனைவி, நோய் இல்லா பிள்ளைகள், நோய் இல்லா உடம்பு, சாந்தமே வடிவான மனம், அந்த இடத்து இதயமே சாந்தமே வடிவாக, இதயம் வந்து எந்த வகையிலும் கலக்கமே இல்லை, சோர்வு இல்லை, அங்கே துன்பமே இல்லை, அலர்ச்சி இல்லை, குழப்பங்கள் இல்லை, அப்படியே சாந்தமாகி இருக்கும் மனம். அந்த வாய்ப்பை பெறுவதற்கு தான் என்ன செய்கிறார்கள், சார் ராமலிங்க சாமிகள் ஜீவபாவனி ஒழு கொண்டு வச்சிருக்கிறார். யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும், புண்ணியவனுக்கு தான் கிடைக்கும். சாந்தமான குடும்பம், வறுமையில்லா குடும்பம், நோயில்லா குடும்பம், எந்த இல்லை என்ற பேச்சே இல்லாத குடும்பம், இல்லை என்ற பேச்சே இல்லாத குடும்பம் தான் எந்த குடும்பம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.